தமிழன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் டொடோர் டெக் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோடிங் டேட் வந்து ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து பத்து வரையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்லோடிங் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அதில் எப்படி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டொடோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரலையும் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்பருக்கு வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரலேயும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரலையும் இருக்கிறத வந்து மூணாந்தேதியிலேருந்து நாலாந்தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வைஸாக டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர்ஸ்லாம் வந்து ஒன்பதாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரலையும் கொடுத்துருக்காங்க அந்த டைமில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஏன் கொடுத்துருக்காங்கனாக்கில் ஒரே டைமில் கொடுத்தாக்கல டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது சர்வர் நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால் இந்த மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்னன்றத பார்த்து அந்த டேட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கணும் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு பார்ப்போம் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கனாக்கில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் வரலையும் இருக்கும் உங்களுடைய டேட்டில் வந்து இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனது இந்த மாதிரி பெண்டிங்னாக இருக்கும் டாக்குமெண்ட் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் அப்படி இல்லைன்னு இமேஜ் டைப்பில் இருக்கணும் சர்டிஃபிகேட்னுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கேபிலேருந்து ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி கேண்டிடேட் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அது வந்து இருபது கேபிலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி இந்த சைஸ்க்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்காங்க அதுக்கடுத்து மேண்டரியா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஷீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்லோடிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இதில் வந்து ஒவ்வொன்றா டாக்குமெண்ட்டை வந்து ப்ரவுஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் ஆனதும் இந்த மாதிரி ப்ரொவ்வியூ ஆகும் ப்ரவியூ ஆனதும் ஃபைனலாக வந்து அப்லோடுன்றதை கிளிக் பண்ணிங்கனாக்கில் அந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங் ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டட்னு வந்துடும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் பேஜில் வந்து பார்த்துக்கோங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கான்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ